வணக்கம் நண்பர்களே நம்ம பார்த்துட்டு இருக்க சேனலோட நேம் பாத்தீங்கன்னா செய்வதை துணிந்து செய் இந்த சேனல்ல வர ப்ரோகிராம் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு எனக்கு மேலும் தேவை கண்டிப்பா நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு உங்களோட ஆதரவுகள் இருந்தாதான் என்னோட வீடியோஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட்டோட நல்லா வீடியோஸ் போட முடியுது ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரோகிராம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்ன அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கும் கண்டிப்பா நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழன்னா என்னைக்குமே கெத்து தான் அந்த கெத்தை பத்தி தான் நான் நீங்க சொல்ல போறேன் தமிழர்களுடைய கலைக்கும் தமிழர்களுடைய சிற்பக்கலைக்கும் தமிழர்களோட கட்டிட கலைக்கும் வியப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு கெத்து தான் ஓகேங்களா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்தியாலேயே சிறந்த சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் கொண்டது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான் அது நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்ம சிற்பக்கலைக்கும் கட்டிடக்கலைக்கும் நிறைய உதாரணம் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டிடக்கலைக்கும் நம்மளுடைய சிற்பக்கலைக்கும் சிறந்த உதாரணமா இருக்கிற ஐந்து சிறந்த கோயில்கள் தமிழ்நாட்டோட ஐந்து சிறந்த கோயில்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வீடியோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழனின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்கும் ஐந்து கோயில்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவது தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வரர் ஆலயம் இக்கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இக்கோயிலை கட்டி முடிக்க 7 ஆண்டுகள் தேவைப்பட்டது 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் அக்காலத்தில் கட்டப்பட்டுள்ள கோயில்கள் மத்தியில் 40 மடங்கு பெரிய கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் 130,000 கைதிகள் கொண்டும் யானைப்படை குதிரைப்படை கொண்டும் கட்டப்பட்டது இக்கோயிலில் உள்ள சிவலிங்கமே உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் யுனெஸ்கோ பாரம்பரிய களப்பட்டியலில் இக்கோயில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் 2500 வருட பழமையான இக்கோயில் காலத்தி முதலியாரால் தொடங்கப்பட்டு சிவகங்கை அரசர் சண்முகத்தால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இக்கோயில் 8 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் 32 கற்சிலைகளையும் 64 சிவகணங்களையும் 8 வெள்ளை குதிரைகளையும் கொண்டுள்ளது 7 இசை தூண்களும் 1000 கால் மண்டபம் உட்பட 10 மண்டபங்களையும் இக்கோயில் கொண்டுள்ளது மாமல்லபுரம் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோவிலை முதலாம் நரசிம்மவர்மன் கட்டினான் யுனெஸ்கோ அமைப்பு உலக மரபு சின்ன களப்பட்டியலில் இக்கோவிலை அறிவித்தது மாமல்லபுரத்தின் சிறப்பம்சங்கள் மாமல்லபுரம் ரத கோயில்கள் குகை கோயில்கள் அதில் வராக குகை கோயில் கிருஷ்ணர் குகை கோயில் பஞ்ச பாண்டவர் மண்டபம் மாமல்லபுரம் மகிஷாசுர மர்த்தினி மண்டபம் அர்ஜுனன் தவசு மாமல்லபுரம் கடற்கரை கோயில் இடம்பெற்றுள்ளது தில்லை நடராஜர் திருக்கோவில் பூலோக கைலாயம் என்று இக்கோயில் அழைக்கப்படுகிறது மனித உடம்பும் கோயில் என்ற அடிப்படையில் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது விஜயநகர பேரரசால் 1000 கால் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது உலகத்தின் மத்திய பகுதியாக விளங்கும் ஈக்வடார் மத்திய ரேகை ஓடும் இடத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது தமிழன் கட்டிடக்கலையில் மட்டுமன்றி புவியியலிலும் சிறந்து விளங்கினான் என்பதற்கு இதுவே சான்றாகும் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில் ஒரு புறம் காவிரியாரும் ஒரு புறம் கொள்ளிடாரும் சூழப்பட்டுள்ளது இக்கோவில் 600 ஏக்கர் கொண்டுள்ள இக்கோவிலில் 21 கோபுரங்களில் உள்ளது அதில் ஒரு ராஜகோபுரம் மட்டும் 72 மீட்டர் அதாவது 236 அடி கொண்டுள்ளது இதுதான் தென்னிந்தியாவிலேயே மிக பெரிய ராஜகோபுரம் தமிழனின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் புவியியல் அறிவிற்கும் இக்கோயில்களே சான்று
தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம டச் பண்ணிடுங்க. நன்றி.